ஒரு மாநில முதலமைச்சர் அல்லது மாநிலத்தினுடைய ஆளுநர் அல்லது அரசியல் பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் அரசு முறை பயணமாக ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கே போக்குவரத்து காவலர்கள் அல்லது அரசு நிர்வாகம் அந்த தலைவர்களுக்கான வழிகளை ஒழுங்குபடுத்தி ஆயத்தம் செய்து அவர்கள் தடையில்லாமல் சென்று சேரவும் மறுபடியும் திரும்புவதற்குமான எல்லா ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்து வைத்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எஸ்ஐஎம் புஸ்தகம் 45:2 இப்படி சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஐபிகளை காட்டிலும் நிச்சயமாக தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் வெளியேறப்பெற்றவர்களாக இருக்கிற அப்படின்னாலே தேவனே உங்களுக்கான வழிகளை அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். எப்படி உங்களுக்கு முன்னே போகிறார்? உங்களுடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே அல்லது வியாபாரத்திலே உங்களுடைய சுப காரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கோணலானவைகளையும் கர்த்தர் முன்னே போய் ஒழுங்குபடுத்துகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார், தடைகளை மாற்றுகிறார், பிரச்சனைகளை மாற்றுகிறார். உங்களுடைய சுப காரியங்களிலே முன்னேற்றத்தில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து பிசாசுக்கு விரோதமாக உங்களுக்காக அவர் வெற்றி கொடி ஏற்றி அவர் உங்களுக்கு பாதைகளை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாய் முன்னேறுங்கள், தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களுக்கான அற்புதமான வழிகளை ஆயத்தம் செய்திருக்கிறார், ஒழுங்கு செய்திருக்கிறார், தடைகளை மாற்றியிருக்கிறார், நேர்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலும், உங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை ஒழுங்குபடுத்தி இருக்கிறபடினாலும் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.